அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மூன்று முறை சிவனின் இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள், பிறகு நடக்கும் மாற்றத்தை. இந்த மந்திரம் சிவன் மற்றும் சக்தி ஒன்று சேர்ந்த மந்திரம் மற்றும் இது குரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் முதல் நாள் மற்றும் 108 முறையும் பிறகு தினமும் மூன்று முறை சொன்னாவே போதுமானது. மூன்று முறை நீங்கள் சொல்லும்போது குரு ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சரி எது தவறுது, இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதன்படி நம்ம செல்லும்போது நமக்கு அனைத்துலேயுமே ஒரு குருஸ்தானத்துலேருந்து வெற்றி கிடைக்கும். நம்ம குருவாக இதில் சூரிய பகவானை ஏற்றுக்கொள்வோம். இந்த மந்திரத்தை முதல் நாள் மட்டும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் போய் மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லிட்டு அதன் பிறகு காலையில் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் எழுந்து கையில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிட்டு சூரியனை பார்த்து கைகளை நீட்டிட்டு மந்திரம் சொன்ன பிறகு நீங்கள் கையை கீழே இருக்கி அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி இருக்க தண்ணி உங்கள் தலையை தேய்ச்சி நீங்கள் வந்துட்டு உங்கள் மற்ற வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாத போல இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் தவறுனும் போது உங்கள் மனதிலேயே இந்த காரியம் நம்ம செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். உங்கள் மனம் செய்ய செய்யின்னு சொல்கிறக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு கொடுக்கும். அதன்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் பிராணயாமத்தில் இருக்கக்கூடிய கும்பகம் சேர்த்து சொல்லணும். அதாவது நல்லா மூச்சை இழுத்துட்டு மூச்சை நிறுத்தும் போது மனதுக்குள்ளார மந்திரம் சொல்லிட்டு மெதுவாக நீங்கள் மூச்சை வெளியிடணும். இது போல் நீங்கள் மூன்று முறை பண்ணாவே போதுமானது. முதல் நாள் கோவிலில் பண்ணிடுங்க. இந்த மந்திரத்துக்கு மந்திர சாபனைவர்த்தி எதுவுமே கிடையாது. பிராணவத்தில் ஆரம்பித்து பிராணவத்திலே முடியக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இப்ப நம்ம அந்த மந்திரம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் ஹம் வசிய சிவ ஓம், இதுதான் உங்களுக்கான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் நல்லா மூச்சு இழுத்து மனதுக்குள்ளார மந்திரத்தை சொல்லிட்டு மெதுவாக மூச்சு காற்றை வெளியிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராணாயாமத்தோட சொல்லும் போது இதற்கு பலன் அதிகம். குளிச்சுட்டு வந்து பண்ணுங்க, தினமும் சொல்லிட்டு வாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் திரும்பியும் கோவிலுக்கு போய் 108 முறை சொல்லிட்டு அதன் பிறகு நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2-3 நாள்லேயே வித்தியாசம் காட்ட ஆரம்பித்திடும். ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரம். நன்றி, வணக்கம்.